திரு சூரிய பிரகாஷ். தொடர்ச்சியாக இந்த மது ஒழிப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு உள்ளிட்டவற்றில் பாட்டாளி மக்கள் கட்சியும் மிக தீவிரமாக செயல்பட்டு வரக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிற முறையில் அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக, இப்போ இன்றைக்கி கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய 68,200 கிலோகிராம் ஹெராயின், 5,00,000 கோடி மதிப்பிலான ஹெராயின் எங்கே போனது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. சிக்கிம் மற்றும் மணிப்பூரில் கைப்பற்றப்பட்டது. அதை அந்த ஸ்டேட் போலீஸ்கிட்ட ஆர்டிஐயில் கேட்ட தகவல்களின் அடிப்படையில் அது வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி எடுத்த முயற்சி. அந்த தொலைக்காட்சிக்கு நம்ம முதல்ல வார்த்தைகளை தெரிவிக்கணும். அவங்க வந்து வெறும் 8 கிராம் அப்படி தான் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு வந்து 2.79 கிராம், மொத்தமே ஒரு 10 கிராம் தான். பட்டு ராஜ்யசபாவில் கொடுக்கப்பட்ட தகவல்கள் 68,000 கிலோகிராம், அப்போ 5,00,000 கோடி, அது எங்கே போச்சுங்கிறது தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் கைப்பற்றப்பட்ட பெருவாரியான ஹீரோயின் வந்து முந்த்ரா துறைமுகத்தின் மூலமாகத்தான் உள்ளே வருகிறது. இதாக இன்றைக்கி அமைச்சர் பேசியிருக்கிறார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஒன்றிய அரசு இதில் கோட்டை விட்டு விட்டதாக நினைக்கிறீர்களா? கூட்டணியில் இருந்தாலும் ஒருவேளை எதுவும் தர்ம சங்கடம் இருக்குமா கூட்டணியில் இருந்து பாமக பாஜக விமர்சிப்பதில்? இந்த போதைப்பொருள் விஷயத்தில், போதைப்பொருளுக்கு ப்ரீகர்சராக முன்னோடியாக இருக்கக்கூடிய மது ஒழிப்பில் 35 ஆண்டுகளாக வந்து மருத்துவரையாக கடுமையான போராட்டங்கள் செய்ததுனால் தமிழ்நாடு முழுக்க தெரிந்த விஷயம்தான். மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைவரான பிறகு ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடுத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி முதல்வர் அவர்களை 2 முறை சந்தித்து பல வகையில் கடுமையான அழுத்தங்களை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தியது. போதை ஒழிப்பை தொடர்பாக தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் கல்லூரிகள் ரொம்ப பரவியிருக்குன்னு சொல்லி இதை பற்றி ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு மருத்துவர் அன்புமணி அவர்கள் உருவாக்கிய பிறகு இதில் வந்து தமிழ்நாடு அரசு ஒரு ஆக்ஷன் எடுத்து டிரைவ் எகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு செயலை வந்து தொடங்கியிருக்காங்க. இதில் என்னென்னா, இந்த டிரைவ் எகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ், மதுவுக்கு எதிரான இந்த இயக்கம், தமிழ்நாடு அரசு ஆரம்பித்துள்ள இயக்கம் வந்து ரொம்ப காலம் போதைக்கு எதிரான இயக்கம். மது தான் புனிதமான போதை ஆயிடுச்சு. அப்போ போதைக்கு எதிரான தமிழக அரசோட இந்த நடவடிக்கையில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப காலம் தாழ்ந்த நடவடிக்கையாகவும், இட்ஸ் டிலேட் அண்ட் இன்சஃபிஷியன்ட், ரொம்ப வந்து தேவைக்கு குறைவானது. ஒரு ஒரு மாவட்டத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாங்கிறீங்க? முன்னாடியே தொடங்கியிருக்கணும். எடப்பாடி பழனிசாமியில் இருந்தார். இல்லை, எந்த அரசு செய்தாலும் இதை செய்திருக்கணுங்கிறதும், முதல்வர் அவர்கள் செய்த இன்சஃபிஷியன்ட் ஒர்க் அப்படிங்கிறதும், ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு காவல் அதிகாரி ரொம்ப குறைந்த, அவர்களுக்கு இருக்க குறைந்த அளவிலான பணியாளர்கள் அளவில் ரொம்ப இன்சஃபிஷியன்ட்டான ஸ்டெப்ஸாக தான் இது இருக்குது. தமிழ்நாட்டில் இன்றைக்கி ட்ரக் எந்த அளவில் இருக்குது, போதைப்பொருள் எந்த அளவில் இருக்குன்னா, ஹெராயினா கஞ்சா எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் வந்து வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆகிற அளவுக்கு இருக்குது. ஸ்விக்கியில் நீங்கள் ஒரு காஃபி கேட்டால் கூட 40 நிமிஷம் ஆகும். நீங்கள் வந்து கஞ்சா கேட்டிங்கன்னா 20 நிமிஷத்தில் வந்துருங்கிற அளவுக்கு இருக்குது. இதில் தமிழக அரசு இருக்கக்கூடிய நிலைப்பாடுங்கிறது வந்து, இட் லுக்ஸ் லைக் எ வெரி சாஃப்ட் அப்ரோச், ரொம்ப மென்மையான அப்ரோச் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கைது செய்யப்படுற யாருமே வந்து தொடர்ந்து ரிமாண்ட் பண்ணுறாங்களா நீடிக்கிறாங்களும் கிடையாது. கிட்டத்தட்ட பெரும்பாலான ஆட்கள் ஜாமீனில் விடுதலை செய்யப்படுகிறார்கள். ரிப்பீட் அஃபெண்டர்ஸ் எல்லாம் நிறைய அரெஸ்ட். நான் ஏன் குறிக்கிறேன்னா, சொல்லுங்கள், இல்லை டேட்டாஸ் அப்படி சொல்லலை. கைது செய்யப்பட்டவர்கள் மீது பிணையில் வெளிவர முடியாதபடி வழக்குகள் தொடக்கப்பட்டிருக்கிறது. மா சுப்பிரமணியன் அவர்கள் அதை கோடிட்டு காட்டியிருக்கிறார். வருஷத்துக்கு 3 முறை கைது பண்ணுறாங்க. இல்லை, இது இந்த ஜூனுக்கு அப்புறம், இந்த கவர்மெண்ட் வந்தப்பறம் என்ன கைது பண்ணியிருக்குங்கிறத அவர் டேட்டா கொடுக்காரு. என்னோட டேட்டா இல்லை, கவர்மெண்டோட டேட்டா. அதில் வந்து எவ்வளவு அவருடைய சொத்துக்களும் முடக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு போட்டிருக்காங்க நீங்கள், எவ்வளவு சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன? 2013 ஆண்டு முதல் 2022 ஜூன் மாதம் வரை 38.99 கோடி மதிப்பிலான 952.1 டன் அளவிலான குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. 2002 ஆண்டு ஜூனுக்கு அப்புறம் பதவியேற்ற பிறகு அந்த இவங்க மொத்தமாகவே கைப்பற்றப்பட்டது அவ்வளவு. இந்த ஓராண்டில் 152.96 டன் போதைப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன சொல்லிட்டு 2.88 கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அவருடைய சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளன. 75 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பிணையில் வெளிவர முடியாதபடி வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன. நீதிமன்றத்தால் ரூபாய் 58.22 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் அவர் கொடுத்திருக்கக்கூடிய தகவல்கள். இதுதான் இருக்கையிலே உச்சபட்ச வேடிக்கை என்ன, இது எவ்வளோ கவர்மெண்ட் வந்து ஒரு கண் துடைப்பாக வந்து எப்படி நமக்கு நாமே ஒரு ப்ரொபகண்டா எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த டிரைவ் எகேன்ஸ்ட் ட்ரக்ஸுங்கிறது எப்படி அப்படி ப்ரொபகண்டாங்கிறத பார்த்துங்க. தமிழ்நாட்டில் மது விற்பனையை தாண்டி, மது தான் அரசாங்கமே விற்கிது, அதை தாண்டி போதைப்பொருள் விற்பனைங்கிறது வந்து வெவ்வேறு கணக்குகள் படி கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குது. நீங்கள் இந்த என்ன போதைப்பொருள்லாம் சொல்கிறீங்க? அதாவது மது தவிர அதுக்கு மேலே கஞ்சா, ஹெராயின் உட்பட இதெல்லாம் எங்கிருந்து வருது? இந்திய தமிழ்நாட்டில்? இல்லை, கேள்வி அதில் இப்போ கேள்வி என்னன்னா, 50,000, நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டேன், அமைச்சரோட நம்பர் நீங்கள் பேசலாம். அதுக்கு நான் சொல்கிறேன், 50,000 கோடி ரூபாய்க்கு நடக்கக்கூடிய வியாபாரத்தில் 3 கோடி ரூபாய் இருங்க கேட்டுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்கள். உங்களை தான் நான் கேட்குறேன். இல்லை, 3 கோடி ரூபாய் அபராதம் இல்லை, நீங்கள்50,000 கோடி ரூபாய் வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு துறையில 3 கோடிக்கும் குறைவாக அபராதம்,
25 லட்சம் ரூபாய்க்கு வாகனங்கள் பறிமுதல், 58 லட்சம் ரூபாய்க்கு வந்து நீதிமன்ற அபராதம் அப்படிங்கிறது எந்த வகையில போதுமானதாக இருக்குங்கிறது ஒரு கேள்வி. 25 லட்சம் ரூபாய்க்கு ஒரே ஒரு கார் கூட 25 லட்சம் ரூபாய் கூட, அதுதான் ஒரு புரிதல் தவறு. நான் என்ன சொன்னேன்னா, அமைச்சர் சொன்ன நான் திருப்பியும் தெளிவாக வாசிச்சது நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். குட்கா பான் மசாலா உள்ளிட்ட விற்பனையில் நடந்த கைதுகள் மட்டும்தான் இது. குட்காவும் பான் மசாலாவும் நீங்க சொன்ன மாதிரி 10,000 கோடிக்கு நிச்சயமா விற்பனை ஆயிருக்காது. ரைட், வாகனங்கள்ங்கறாங்க ஒரு காரே 25 லட்சத்துக்கு வாகனங்கள். தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஒரு கஞ்சாவோ அபினோ ஹெராயின் அதுக்கான ஒரு ரைடு நடக்குது, கைதுகள் நடக்குதுன்னா அந்த எந்த இடத்துலையுமே அந்த பெட்லர்ஸ்னு சொல்லுவாங்க, கடைசி கட்டத்தில் ரீட்டெயிலாக சில்லறையாக வணிகம் செய்கிறாங்களே அவர்களை கைது செய்கிறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க, திரும்ப விடுறாங்க. இது எந்த ரூட் எங்கே ஆரம்பிக்கும், தமிழ்நாட்டுக்குள்ளார் யார் உட்காந்துட்டு உட்கார்ந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கிறத நோக்கி எந்த காவல்துறையும் வேறு தேடுறதே கிடையாது. இதுக்கு காரணம் வந்து காவல்துறை வந்து அவங்க விருப்பப்பட்டு அப்படி செய்யறாங்க அப்படின்னு கிடையாது. காவல்துறைங்கிறது வந்து இட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பாடி, அரசு என்ன விருப்பப்படுகிறதோ எது செய்ய சொல்லி அழுத்தம் தருகிறதோ அதை தான் அவங்களால செய்ய முடியும். நான் தொடக்கத்தில் ஒரு கேள்வி கேட்டேன், போதையை பொறுத்தவரை போதை நாட் ஒன்லி எல்லா போதைப் பொருட்களையும் எடுப்பது எதிர்ப்பதில் பாமக மிக உறுதியாக இருக்கிறது, அதை நான் முதலே சொல்லி தான் உங்களை அறிமுகப்படுத்தினேன். அதுல கூட்டணி தர்மம் எதுவும் உங்களுக்கு சின்ன தர்ம சங்கடத்தை எதுவும் கொடுக்குதா? அப்படிலாம் கிடையாது. ஏன் நான் ஒரு கேள்வி கேட்டேன், இந்த விஷயத்துல சொல்ல போறேன், நான் ஏன் கேள்வி கேட்டேன், நான் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எங்களுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அன்புமணியார்கள் தலைவரான உடனே மரியாதை நிமித்தமா சந்தித்த போது இரண்டு முறையும் பேசி தொடர்ச்சி அழுத்தம் கொடுத்த விஷயம் போதைக்கு எதிரான முடிச்சிடறேன். இப்ப கஞ்சாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலேயே சில இடங்களில் பயிரிடப்படுகிறது, அதை தமிழ்நாடு மலைப்பகுதிகளில் நடக்குது. மற்ற பான் மசாலா குட்கா போன்றவை இங்கே வந்து நடமாட்டம் இருக்குது, தொடர்ச்சியா நடமாட்டம், அது போதுமானது இல்லை, இன்னும் தீவிரப்படுத்தணுங்கிற வாதத்தில் நான் முழுமையாக உடன்படுறேன், அதில் மாறுபடல. ஆனால் ஹெராயின் அபின் இது போன்றவை தமிழ்நாட்டிற்குள் உற்பத்தி ஆகவில்லை, வெளிநாடுகளிலிருந்து இங்கே கொண்டு வரப்படுகிறது. ஒரு கேள்வி இல்லை, நான் முடிச்சிடறேன். மாநிலங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய கன் கல்ச்சரை தமிழ்நாட்டில் போலீஸால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. இல்ல நீங்க வெளி மாநிலங்கள்ல பஜார்ல பாஜக விமர்சி தர்ம பாஜக சொல்லல, இல்ல 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 புரிஞ்சுக்கிறேன், பாஜக இருக்கட்டும் காங்கிரஸ் கேட்டேன், 1,000 கிலோகிராம் போதைப் பொருள் இந்தியாவிற்குள் குஜராத் மூலமாக ஊடுருவிங்க, பதில் சொல்ல முயற்சி பண்றேன். வெளி மாநிலத்துல ஒரு பொருள் கிடைக்குது, அதனால எங்களால இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இல்ல நான் அப்படி கேட்கல, இல்ல பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற வெளிநாடுகளுக்கே வர வெளிநாடுகளும் இருக்காது, இந்தியாவோட எல்லைக்குள்ளார வந்துருது, அது யார் தடுக்கணும், இந்தியாவோட எல்லைக்குள்ள வந்துருது, இல்ல இது யார் தடுக்கணும், இது என்ன ப்ரூஃப், இதெல்லாம் ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம். அதை நீங்க பண்ணவே இல்லை. மத்திய அரசு மேலையும் குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், ஆனா மத்திய அரசு குற்றம் சாட்டுவதுங்கிறது மத்திய அரசை குற்றம் சாட்டுவதுங்கிறது தமிழ்நாடு அரசோட வேலையா, மத்திய அரசு தடுக்கணுங்கிறத இவங்களோட வேலையா? அப்ப நமக்குன்னு காவல்துறை எது? கண்டிப்பா கிடையாது. வெளி மாநிலங்கள்ல சர்வசாதாரமா மார்க்கெட்ல போட்டு விற்கிறான் துப்பாக்கியா, துப்பாக்கியை மார்க்கெட்டில் தரையில் போட்டு விற்கிறான், 300 ரூபாய் 500 ரூபாய் 2,000 ரூபாய் நாட்டு துப்பாக்கி தயாரித்து விற்கிறான். அந்த அந்த துப்பாக்கிகள் தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் நம்மளோட காவல்துறையால் பெரிய அளவில் வெற்றிகரமாக தடுக்க முடியும், அந்த அளவுக்கு திறமை காவல்துறைக்கு இருக்கும் போது இதையும் தடுக்க முடியும். பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு சாரே ஒரு பாட்டில் வந்தால் ஒரு காரை உலுக்கி சல்லடை போட்டு எடுக்க முடியுது, ஹெல்மெட் போடாமல் ஒருத்த உடனே விரட்டிட்டு போய் சேஸ் பண்ணி ஒன்று உதைக்க முடியும் போது ஒரு ஹெராயினை தமிழ்நாட்டு காவல்துறையால் தடுக்க முடியாது, அதுக்கான தகுதி அவங்களுக்கு இல்லைங்கிறத என்னால் நம்ப முடியும். ஹெராயின் எவ்வளோ தமிழ்நாட்டில் கைப்பற்றப்பட்டிருக்குங்கிற டேட்டாஸ் ஏதாவது உங்ககிட்ட இருக்குதா? இல்லை, தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய போதைப் பொருள் நடமாட்டத்தில் இருக்கு. அது சென்னை திருவண்ணாமலை, இது கேட்டுங்க முதல்ல, சென்னை திருவண்ணாமலை ஊட்டி உட்பட தமிழ்நாட்டோட பெரும்பாலான மாவட்டங்களில் வந்து 10 முதல் 15% மாணவர்கள் வரைக்கும் போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன டேட்டா? நான் டேட்டா உங்களுக்கு தரேன். தமிழ்நாட்டில் காவல்துறையால் அதை தடுக்க முடியலங்கிறத ஏத்துக்க முடியல என்னால. என்ன சார், இப்ப நீங்க சொல்வது போல இப்ப சிஎம்ஏ அதில் ஒன்று சொன்னார், என்ன சொன்னார்னா, எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களுக்கும் சேர்த்து ஒரு அழைப்பு கொடுத்தார். எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து போர்டு தலைவர்கள் கவுன்சிலர்ஸ் வரைக்கும் எதிர்க்கட்சி கட்சி சட்டப்பேரவை இடம்பெறாத தலைவர்கள், உங்களுக்கு இதுபோல் ஏதேனும் தகவல் தெரியுமா? இங்கேயும் போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கிறது இங்கே, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இங்கே ஃபோன் பண்ணால் இங்கே கிடைக்கும், இல்லை இல்லை ஒரு நிமிஷம் கேள்வி முடிச்சிடறேன், இது தெரிஞ்சால் உடனே நீங்கள் சொல்லுங்கள்,
எல்லோரும் சேர்ந்து முறியெடுப்போங்கிற ஒரு இடத்துக்கு வராரு. இப்போ சூரிய பிரகாஷுக்கு எங்கே ஃபோன் அடித்தா எங்கே வரும் அப்படிங்கிற தகவல் ஒருவேளை தெரிந்தால் நீங்கள் ஜி கே மணி மூலமாகவோ அல்லது தமிழக முதலமைச்சருக்கோ உடனே சொல்லணுமா இல்லையா? ஒரே ஒரு கேள்வி தான், நீங்கள் இந்த விவாதங்கள் அரசியல் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு என்ன மேண்டேட் வழங்கப்படுதோ, என்ன உத்தரவு, என்ன அரசோட நிலைப்பாடு என்னவோ, நோக்கம் என்னவோ, அதை நிறைவேற்றக்கூடிய 100% தகுதி இருக்குது. அப்படின்னும்போது தமிழ்நாட்டில் ஒரு காவல்துறை லோக்கலில் வந்து ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு இடத்துல வந்து போதைப்பொருள் வந்து சேர்ந்துடும்னா அது எங்கே யார் விற்கிறாங்க, எங்கே வச்சுருக்காங்க, இந்த நெட்ஒர்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காவல்துறைக்கு எதுவுமே தெரியாதுன்னு நம்புகிற அளவுக்கு நாங்களாம் அப்பவே கிடையாது. ஓகே, ரைட். இப்போ அடுத்த கேள்வி, இந்த 68,200 கிலோகிராம் ஹெராயின் கைப்பற்றப்பட்டது எங்கே போச்சுன்னு தெரில இல்லையா? ஆமாம், அது எங்கே போச்சுன்னு தெரில, 5 லட்சம் கோடி மதிப்பு, இதுதானே அப்போ இல்லீகலாக இங்கே புழக்கத்தில் விடப்பட்டிருக்கும், அதுவும் சேர்ந்து இருந்திருக்கும். அது அதுதான் பிரதானமாக, ஏன்னா 68,000 கிலோகிராம். ஓகே, பெரிய அதுதான் கேள்வி.